இப்பொழுது நான் பண்டைய எகிப்திய மொழியில் வழங்கி வந்த சில தூய தமிழ் சொற்களை பற்றி கூற விளைகிறேன். பண்டைய எகிப்திய மொழியில் எஸ்எம்ஏ என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால் பார்லி என்பதாகும். பார்லி, எஸ்எம்ஏ. இந்த பார்லி, பார்லி என்ற சொல்லுக்கு இணையாக எஸ்எம்ஏ என்ற ஒரு எழுத்துகளை அடங்கிய ஒரு எகிப்திய சொல் காணப்படுகிறது. இந்த எஸ்எம்ஏ என்றால் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் அது சாமை என்பதே ஆகும் என்று நினைக்கிறேன். நான் சாமை, சாமை என்ற ஒரு தூய தமிழ் சொல்லே அங்கே வழங்கப்பட்டு வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். வேறொரு சொல் காணப்படுகிறது, இட் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இட், அதனுடைய பொருள் என்னவென்றால் பார்லி அல்லது கான் வகையறா. இந்த வகையறாக்களை அவர்கள் இட் என்று கூறுகிறார்கள். இந்த இட் என்றால் நண்பர்களே அது திணை என்பதே ஆகும். திணை என்ற ஒரு தமிழ் சொல்லே அங்கு இட் என்று வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. திணைதான் பின்னர் தானியம் என்று மாறிவிட்டது. ஆக திணை என்ற பொது பெயர், திணை என்ற ஒரு சொல் பார்லி அல்லது கான் என்ற வகைராக்களை குறிக்கும் சொல்லாக இட் என்று எகிப்திய மொழியில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆக திணை என்ற ஒரு தூய தமிழ் சொல்லும் சாமை என்ற ஒரு தூய தமிழ் சொல்லும் எகிப்திய மொழியில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. மேலும் நண்பர்களே, கா என்ற எழுத்து ஒரு காணப்படுகிறது. இந்த கா என்ற சொல்லுக்கு, என்ற எழுத்து ஒரு ஓரெழுத்து சொல்லுக்கு என்ன பொருள் என்னவென்றால் புல் என்பதாகும். புல், இந்த காவை நாம் கோ என்று வழங்குகிறோம். கோ என்றால் புல். வடமொழியில் மட்டுமே கோ என்றால் அது பசுவை குறிக்கிறது. ஆனால் கோ என்றால் அது காளை மாட்டை குறிக்கிறது. கோ என்றால் புல். ஆக கா என்று சொல்லப்படும் எகிப்திய சொல்லானது கோ என்ற தூய தமிழ் சொல்லாகும். அதிலிருந்தே கோன் என்ற, மன்னவன் என்ற பொருள் உண்டாகிறது. இந்த கா ஏன் நாம் மன்னவன் என்று அழைக்க வேண்டும்? ஏனெனில் கா என்பது கதிர்வனை குறிக்கிறது. கதிர்வனை குறிப்பதால் அதை கா என்று நாம் அழைக்கிறோம். கா என்ற சொல்லுக்கு வானம், ஹீட் சூடு, கதிரவன், கண் என்றெல்லாம் பொருள் காணப்படுகிறது. ஆக இந்த கா என்ற, புல் என்ற சொல் நம்முடைய தமிழ் சொல்லான கோ என்பதாகும். அந்த சொல்லிலிருந்து கோன் என்றும் கோணான் என்றும் சொற்கள் உருவாகின்றன. கா என்ற சொல்லுக்கு வானம் என்ற பொருளும் உண்டது. கா ஈக்குவல் டு வா, வானம் என்று நாம் கூறுகிறோம். இது வடச்சொல்லாக கா என்ற எழுத்தோடு ஷா என்ற எழுத்து சேர்த்து ஆகாஷ் என்று கூறுவார்கள். அந்த எழுத்துக்களை இடமிட்டு இடம் மாற்றி ஆகாஷ் என்ற சொல்லை மாற்றி பிடித்தால் ஸ்கை என்ற ஆங்கில சொல் கிடைக்கும். ஆக கா என்றால் வானம், சூடு, கடுமை, கண், கதிரவன் போன்ற பொருட்களை கொண்டது தான் இந்த கா என்ற சொல்லாகும். கா அல்லது கோ என்ற சொல்லானது புல், மாட்டை குறிப்பதால் நாம் கோ, புல்லை நாம் வணங்குகிறோம். தமிழர்கள் வணங்கி வருகிறார்கள். மேலும் நண்பர்களே, ஹெச்என்கே என்ற ஒரு சொல் காணப்படுகிறது எகிப்திய மொழியில். ஹெச்என்கே, ஹன்க், இதனுடைய பொருள் என்னவென்றால் ஆஃபரிங் என்ற பொருளாகும். ஆஃபரிங், ஆண்டவனுக்கு படைக்கிறோம் அல்லவா, அந்த பொருளில் ஆஃபரிங் என்ற சொல்லுக்கு இணையான ஒரு எகிப்திய சொல் என்னவென்றால் ஹன்க், கேஎன்கே. அது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, காணிக்கை. காணிக்கை என்ற சொல்லே ஹன்க், கேஎன்கே, ஹெச்என்கே என்று அங்கே வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. ஹெச்என்கே, ஹன்க், காணிக்கை. காணிக்கை என்பது ஒரு தமிழ் சொல்லா என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் நண்பர்களே, நான் இந்த காவை பற்றி கூறி வந்திருந்தேன். கா என்பதற்கு சோல் என்ற பொருளும் எகிப்திய மொழியில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. கா என்றால் சோல் என்ற பொருளும் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. அது வேறு ஒன்றுமில்லை நண்பர்களே, காவை நாம் அகம் என்று படிக்க வேண்டும். அகம் என்றால் சோல், உள்ளம் என்ற பொருளாகும். ஆக காவுக்கு அகம் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். ஆக அகம் என்ற அதே பொருளில் கா என்று
எஜிப்சிய மொழியில் சோல் என்ற பொருளில் அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஆக கா என்பது கோவாக கருதினால் அதை புல்லை குறிக்கிறது, புல் புல் மாட்டை குறிக்கிறது, காளை மாட்டை குறிக்கிறது, மேலும் அகத்தை குறிக்கிறது, சோல் எஸ்ஓஇஎல் உள்ளத்தை குறிக்கிறது. எனவே நண்பர்களே, கோ என்ற தமிழ் சொல்லானது அங்கே கா என்று மாட்டை குறிக்கும், காளை மாட்டை குறிக்கும் சொல்லாக கருதப்பட்டு வந்திருக்கிறது. அதே கா என்ற சொல்லானது அகம் என்ற பொருளில், சோல் என்ற பொருளில் எகிப்திய மொழியில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. கன்க் கே ஹெச்என்கே என்ற பொருளில் காணிக்கை என்ற ஒரு சொல்லால் அங்கே வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. நாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.